இருக்கிறது. கயல் விழி வந்தாள். இதுல கயல் விழி அப்படின்றதுல கயல் போன்ற கயல்னா ஒண்ணு இல்லைங்க, மீனுன்னு பொருள். கயல் போன்ற விழி என்ற பொருளை தரும். கயல் போன்ற மீனை போன்ற கண்களை, விழின கண், கண்களை உடையவள் அப்படின்றது பொருள். இப்படி இருந்தாலே அது உவமை தொகை. இப்ப பாத்தீங்கன்னா கயல் அப்படின்றது உவமை, விழி அப்படின்றது கண்ணு. அப்ப கயல் போன்ற கண்களை உடைய பெண் வந்தால் அப்படின்றது பொருள். அதனாலதான் அது உவமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். கயல் இப்ப கீழே நாலஞ்சு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. மலர் விழி, முத்துப்பல், பவளவாய், முன்னாடி இருக்கிறது எல்லாமே உவமைதான். மலர்கை, குகை முகம், மலை அலை, அதாவது மலர் விழி, மலர் போன்ற விழி, முத்துப்பல், முத்து போன்ற பற்களை உடைய பெண், பவளவாய், பவளம் போன்ற வாய், மலர் போன்ற கை. இப்ப முன்னாடி உவமை வந்தா அது உவமை தொகை. முன்னாடி உவமையும் பின்னாடி பொருளும் வந்தா அது உவமை தொகை அப்படின்றத கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மலர் போன்ற விழி, சரிங்களா? போன்ற உவமை உருவு மறைஞ்சு வர்றதுக்கு தாங்க தொகைனே பேரு. தொகைனாலே தொக்கி வருதல், தொக்குதல் அப்படின்னா மறைஞ்சு அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், சரிங்களா? மலர் போன்ற விழி, முத்து போன்ற பல், பவளம் போன்ற வாய். அப்ப அந்த போன்ற உருபு மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்கறதுனாலதான் அது உவமை தொகை. தொகைனாலே தொக்கின்றது அர்த்தம். தொக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா மறைஞ்சுன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதுங்களா? வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதாவது கொடுத்திருக்கிற வார்த்தையில கடைசியில, இங்க பாருங்க, இப்ப நான் கொடுத்திருக்கிற வார்த்தையில கடைசியில கோடு போட்டு காட்டுறேன்லங்க. வாழ்க, வாழிய, வாழிய, இய. இப்ப கடைசியில வரக்கூடிய இறுதி எழுத்தான கா, இய, இய அப்படின்ற எழுத்துக்கள்ல முடிஞ்சுது அப்படின்னாலே அது வியங்கோல் வினைமுற்றுதான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வியங்கோல் வினைமுற்றுல இன்னும் நாலஞ்சு எடுத்துக்காட்டு சொல்றேன். நவில்க, தருக, உதவுக, சொல்லுக, உண்க, கொள்ளுக, வாழிய, வாழியர். அப்போ வியங்கோல் வினைமுற்று கண்டுபிடிக்கிறது எப்படி? கா, இய, இய அப்படின்ற உருபு கடைசியில வார்த்தையோடைய கடைசியில நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல, கடைசியில இருந்தா அது வியங்கோல் வினைமுற்று. கண்டுபிடிக்கிறது ஈஸி தானுங்க, ரைட். அடுத்ததா வினையாளனையும் பெயர். இப்ப நான் கொடுத்திருக்கிறேங்க, அதாவது கற்றவன், பிரிந்தோர், படிப்போர், படித்தவன், ஓடியவர், பாடியவர். இப்ப இதுல இருந்து என்ன தொழில் எடுத்துக்கிட்டேன்னா, கற்றவன் அப்படின்றதுல கற்றல், பிரிந்தோர் அப்படின்றதுல பிரிதல், படிப்போர் அப்படின்றதுல படித்தல், படித்தவன் அப்படின்றதுல படித்தல் தான், ஓடியவர்ல ஓடுதல். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதாவது செஞ்ச வேலையை குறிக்காம, இப்படி வரக்கூடிய வேலையை குறிக்காமல் வேலையை செய்யும் கர்த்தா. கர்த்தா அப்படின்றது எழுவாயிடுங்க, இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே இதுதான். வேலையை குறிக்காமல் வேலையை செய்யும் நபரை குறித்தால், அதாவது பர்சன் அப்படின்னு சொல்றோம்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷ்லயும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால வேலையை குறிக்காமல் வேலையை செய்த நபரை குறித்தால் அது வினையாளனையும் பெயர் அப்படின்றது அர்த்தம். பாத்தீங்கனாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓடுதல், ஓடுதல் அப்படி தொழிலை குறிக்க கூடாது. ஓடுதல்ன்ற தொழிலை, தொழிலை குறிக்காம ஓடியவர், தொழிலை செஞ்ச நபரை குறிப்பது. வேலையை குறிக்காமல் வேலையை செய்யும் நபரை குறிப்பது அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா வினையாளனையும் பெயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபங்க. தொழிற்பெயர். தொழிற்பெயருடைய விகுதி தல், அல், கை, அம், ஐ, வை, பூ, சி,
பி என்ற விகுதிகள் பெற்று தொழிலை உணர்த்தும் பெயருக்குத்தான் தொழிற்பெயர்னு தொழிற்பெயர்னு பேரு. இங்க பாருங்க எடுத்துக்காட்டு, பொறுத்தல், உண்டல், ஒழிதல், காட்டல், துஞ்சல், துய்த்தல், கோடல், கொலல், தங்குதல், போற்றல், அறிதல், கேட்டல், பயிரல். இந்த பொறுத்தல்ல தல் விகுதி இருக்கு, உண்டல்ல அல் விகுதி இருக்கு, ஒழிதல்ல தல் விகுதி இருக்கு, காட்டல் அல், துஞ்சல் அல், துய்த்தல் தல், கோடல் அல், கொலல் அதுவும் அல்லுதான், தங்குதல் அல், போற்றல் அல், அறிதல். இப்படி தல் அல் கை அம் ஐ வை பூ சி வி இந்த விகுதிகள் எல்லாம் வந்து ஒரு தொழிலை உணர்த்தக்கூடிய பெயருக்கு தொழிற்பெயர்னு பேரு. பெரும்பாலும் தல் அல் அப்படின்ற விகுதி மட்டும்தான் நம்மள பல பேருக்கு தொழிற்பெயர்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா மீதி இருக்கக்கூடிய கை அம் ஐ வை பூ சி வி இதுவும் தொழிலை குறிக்கக்கூடிய விகுதி தாங்க. அதனால தொழிற்பெயர் விகுதி என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு எட்டு வகை வரணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தல் அல் கை அம் ஐ வை பூ சி வி இந்த விகுதிகள் கடைசியில வந்து தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்குத்தான் தொழிற்பெயர்னு பேரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈடு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன், எய்தா பழி, பேசா மடந்தை, பிழையா திறன், ஒடியா ஓவா பாடு, பேசா மடந்தை. இங்க பாருங்க எய்தா ஆசை பார்க்கணும், ஆ சவுண்ட்ல முடியக்கூடிய எதிர்மறை பொருள். எய்தா அப்படின்னா எய்தா முடியாத, பேசா அப்படின்னா பேசாத, முயலா அப்படின்னா முயற்சி செய்யாத, சரிங்களா? இந்த லாஸ்ட் எழுத்து கடைசி எழுத்து ஈர் கெட்டு போய், ஈர்னா ஈற்றெழுத்து, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது கெட்டு போய் ஆ சவுண்ட்ல முடிஞ்சு அதே சமயத்துல எதிர்மறை பொருள் தரக்கூடிய ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடிய சொல்லுக்கு பேரு ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேசா, ஓவா, ஒடியா, பிழையா, இந்த மொதல் வார்த்தையில ஆ அப்படின்ற எழுத்து முடிஞ்சு எதிர்மறை பொருளை தரக்கூடிய ரெண்டாவது வார்த்தையில, இங்க ரெண்டாவது வார்த்தை எது, பழி, மடந்தை, திறன், பாடு, பாடுனா வேலை பாக்குறது, கஷ்டப்படுறது. ரெண்டாவது சொல்லு இங்க என்ன சொல்ல இருக்கணும், ஒரு பேர் சொல்லா முடிஞ்சிருக்கணும். ஆ சவுண்ட்ல இருந்து தொடங்கி ஆ சவுண்ட்ல முடிஞ்சு எதிர்மறை பொருளை தந்து பேர் சொல்ல கொண்டு முடியக்கூடிய சொல்லுக்கு பேரு ஈடுகட்ட எதிர்மறை அப்படின்றது பேர். வார்த்தைய பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், ஓடா குதிரை, பேசா மடந்தை, பாடா குயில், இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைங்கதான் இருக்குது. ஆனா அந்த ரெண்டு வார்த்தையில மொதல் வார்த்தைய பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், கீழே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வார்த்தையில அடிக்கோடு போட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அடிக்கோடு போட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னாலே என்ன பொருள்ல இருக்குது, ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருக்குதா, ஆப்போசிட் மீனிங்ல இருக்குதா அப்படின்றத பாத்தீங்கன்னாலே ஒரு பேச்சல வச்சு முடிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாலே அது நீங்க கண்ண மூடி கொட்டலாம், இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் தாங்க, அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? ஈஸியா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? உரிச்ச தொடர், இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமைங்க, ஈஸி. இங்கிலீஷ்ல சொல்ல போனா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் பாருங்க. சால, உரு, தவ, நனி, கழி, கூர், தட, மாம், கடி, மல்லல், விய, வை. இந்த சொற்கள்ல ஒரு பேச்சொல்லோடையோ
அல்லது ஒரு வினை சொல்லோடையோ தொடர்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு பேரு உரிச்சொற்றொடர் அப்படின்றது பொருள். இந்த உரிச்சொற்றொடர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்கேன். உருவேனில் உரு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்துலயே பாத்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் உரிச்சொற்றொடர் எது. உருவேனில் சால பசித்தது நடனை பண்ணிருக்கல, அத பாத்தீங்கன்னாலே அது உரிச்சொற்றொடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. சால உரு தவ நனி கூர் களி மல்லல் மா தத விய அப்படின்ற வார்த்தைகளோட பேச்சொல்லுக்கூடையோ ஒரு வினை சொல்லுக்கூடையோ தொடர்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு பேர் உரிச்சொற்றொடர்னு பேர். உருவேனில் சால பசித்தது தடக்கை களி பேரு வகை கடிநக மாநக நனி பேதை வைவேல் கூர்மதி தடங்கன் தவச்சிறிது சாலத்தகும் தடந்தே மாமதலை இப்படின்ற ஒரு சொல்லுக்கு முன்னாடி உரு தவ சால களி கடி மா நனி வை கூர் தட தவ சால இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிற வார்த்தைகள்ல ஒரு பேச்சல் கூடையோ அல்லது வேனில் அப்படின்றது பேச்சல் பசித்தது அப்படின்றது ஒரு வினைச்சொல், ஒரு பேச்சல் கூடையோ அல்லது ஒரு வினைச்சொல் கூடையோ தொடர்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு பேரு உரிச்சொற்றொடர் அப்படின்றது அர்த்தங்க. உரிச்சொற்றொடர் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தானேங்க.